கடைசியா ஒரு தடவை கூட அவரை நான் பாக்கலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மனமுருகி ரம்பா சொல்லிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். நடிகரு தேமுதிக தலைவரான விஜயகாந்த் வந்து போன வருஷம் 28 டிசம்பர் அன்னைக்கு இறந்த நிலையில நிறைய பேர் வந்து இப்போதைக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சில பேரால நேர்ல வர முடியல, ரொம்ப தூரத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்ப லட்சக்கணக்கான பேர்கள் வந்து இப்ப டைரக்டா அஞ்சலி செலுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அவரோட சமாதியில. இப்படி இருக்க நிலையில இப்பதான் ரம்பா அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க. அந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்துல நல்லடக்க செய்யப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு வந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு டெய்லிக்குமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறதா சில தகவல்களும் வெளியாயிருக்கு. அவங்க எல்லாருமே பிரேமலதா அவர்கள் வந்து டெய்லிக்கும் நேர்ல சந்திச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு நடிகர் ரம்பா, அவங்களோட கணவர், அது மட்டும் இல்லாம கலா மாஸ்டர் எல்லாருமே போயிருந்திருக்காங்க. அங்க போயிட்டு அவரோட படத்துக்கு மரியாதை செலுத்துறது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதலும் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செய்தியாளர்களை சந்திச்சு பேசின ரம்பா ரொம்பவே மனமுருகி சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் மறைவு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் இறந்து போனதப்ப நான் கனடாவில இருந்தேன், என்னால வர முடியல, ஆனா ரொம்ப மனசு நெருடலா இருக்கு. கடைசியா ஒரு தடவை கூட அவரை நான் பாக்கலையே அப்படிங்கிறது தான் நம்மளை விட்டு இவ்வளவு நல்ல மனுஷன் போயிட்டாருன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா கேப்டன் அவர்களை எனக்கு ஹீரோவா தான் தெரியும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே நல்ல மனுஷன், ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி என்ன கவனிச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல நல்ல ஒரு வரனா பார்த்து இவங்களை கட்டி வைங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணதும் இவர் தான். இது மட்டும் இல்லாம நடிகர் சங்க நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கப்போ எனக்கு அடிபட்டுருச்சு, அப்ப வந்து என்ன அப்படி கவனிச்சுக்கிட்டாரு. அவர் உயிரோட இருக்கும் போது என்னால ஒரு தடவை கூட வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. இதை நினைச்சு நினைச்சு கடைசி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு நல்ல மனுஷன், எல்லாருக்குமே சாப்பாடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி பசிய தெரிஞ்சு சாப்பாடு போட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. எத்தனை ஹீரோயின் ஹீரோஸ் எல்லாம் வந்தாலுமே விஜயகாந்த் அவர்களை அடிச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கும் யாரும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் பிளேஸ ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பர்சன் வந்து இனி பிறந்து வந்தாதான் இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு ரம்பா சொன்ன இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.